புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 52-14 பக்கம் 170 தலைப்பு முகாந்திரம் இல்லாமல் பகைக்கப்பட்டார். எளிமையான பதிவுகளில் அருமையாய் காணப்படுகின்றதான யோசேப்பு மற்றும் அவரது சகோதரர்கள் பற்றின கதையானது மிகவும் சுவாரஸ்யமாகவும் பல்வேறு கோணங்களில் பாடம் கற்பிக்கின்றதாகவும் காணப்படுகின்றது. மற்ற பிள்ளைகளை காட்டிலும் ஒரு பிள்ளைக்கு மிகவும் அதிகமான முன்னுரிமையை கொடுத்து இப்படியாக பிள்ளைகள் மத்தியில் பொறாமையின் ஆவியை வளர்த்துவிடும் விஷயத்திலுள்ள பெற்றோருடைய ஞானமின்மையை பற்றியதாக ஒரு பாடம் காண்பிக்கப்படுகின்றது. யோசேப்பு தனது சொப்பனங்களை தனது சகோதரர்களிடத்தில் தெரிவித்தது போல நம்முடைய சொப்பனங்களை நாம் இரக்கமற்ற செவிகளை உடையவர்களிடத்தில் சொல்லுவதில் உள்ள ஞானமின்மை தொடர்புடையதான இன்னொரு பாடம் காணப்படுகிறது. ஒரு சொப்பனத்தில் 11 அரிக்கட்டுகள் தன்னுடைய கட்டிற்கு முன்பு வணங்கி நின்றதாக யோசேப்பு கண்டார். மற்றொரு சொப்பனத்தில் சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் தன்னை வணங்குவதாக யோசேப்பு கண்டார். ஆமென்.